ஏன் உழைப்பு, இனிமேல் அதை பேசவே கூடாது. ஏன் ஏன் ஏன்ற ஒன்றும் இல்லை, உழைப்புன்ற ஒன்றும் இல்லை. ஏன்ற ஒன்றும் இல்லை, உழைப்புன்ற ஒன்றும் இல்லைன்னா என் உழைப்புன்றது மட்டும் எப்படி வரும், வருமா? நீ எவ்வளோ பெரிய ஞானம் பெற்றவனாக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய ஞான புரிதல் உனக்கு இருந்தாலும் சரி, இந்த உலகத்தில் வாழும்போது சில விஷயங்களை நீ அச்சீவ் பண்ணணும், ஜெயிக்கணும் அப்படின்னா உலகத்துக்கு தகுந்தாற் போல நீ உன்னை மாற்றிக்கொள்ள வேண்டும். சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட் சொல்கிறார் அவர். மாற்றிக்கொண்டு அந்த உலகத்துக்கு தகுந்தாற் போல நீ வாழலை அப்படின்னா நீ ஒரு அறிவில்லாத முட்டாளுங்கிறார். திருவள்ளுவர் இதை தெளிவாக சொல்கின்றார். அப்போ இந்த உலகம் என்ன வேகத்தில் போதோ, இந்த உலகத்துக்கு என்ன மாயையில் மக்கள் சிக்கி தவிக்கிறாங்களோ அந்த ரூட்லேயே போய் பேசி புரிய வச்சு நீங்களும் எஸ்கேப் ஆயிடணும், உங்களை சார்ந்தவங்களும் எஸ்கேப் பண்ணி விட்டுருவோம். இதுதான் உலகத்துக்கு தகுந்தாறு போல வாழுதல், சர்வைவல் ஆஃப் தி ஃபிட்டஸ்ட். ஜனவரி 28ஆம் தேதி 2024ஆம் வருடம் மலேசியாவில் உள்ள செரம்பான் அப்படின்ற பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா பரம்பொருள் யோகம் ஒரு நாள் நேரடி வகுப்பு வந்து கண்டக்ட் பண்ணுறோம். ஸோ செரம்பான், குலாலம்பூர், ஷாலாம், கிளாங் இந்த பகுதியில் இருக்கிறவங்க எல்லாருமே தாராளமாக கீழே உள்ள காண்டாக்ட் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி உங்களது பெயரை முன்பதிவு செய்து கொள்ளலாம். நன்றி, வணக்கம். இப்போ ஒன்று அச்சீவ் பண்ணிட்டீங்க, ஒரு மிகப்பெரிய விஷயத்தை அச்சீவ் பண்ணிட்டீங்க வாழ்க்கையில், பல கோடி ரூபா சம்பாரிச்சிட்டிங்க. என்ன பெருமை உங்களுக்கு பல கோடி சம்பாரிச்சதில், நான் இதை பண்ணிட்டேன், நான் அதை பண்ணிட்டேன். ஒரு பெருமை இல்லை. இறைவன் மூச்சை நிறுத்தி விட்டான் என்றால் உங்களால் எதா பண்ண முடியுமா, முடியுமா? இப்போ மூச்சே உங்கள் கண்ட்ரோலில் இல்லை, நீங்கள் எப்படி எதை பண்ணுவீங்க, எங்கே போய் என்ன பண்ணுவீங்க? அப்போ ஏன் உழைப்புன்ற வார்த்தையே இனிமேல் கிடையாது, இன்றைக்கே அதை அழியில் பிற வச்சு அழிச்சிருங்க. இல்லையா, கத்திரிக்கோல் வச்சு கட் பண்ணி அந்த அத்தியாயத்தையே எடுத்துருங்க. என்ன ஏன் உழைப்பு, இனிமேல் அதை பேசவே கூடாது. நீங்கள் ஏன் ஏன் ஏன்ற ஒன்றும் இல்லை, உழைப்புன்ற ஒன்றும் இல்லை. ஏன்ற ஒன்றும் இல்லை, உழைப்புன்ற ஒன்றும் இல்லைனா என் உழைப்புன்றது மட்டும் எப்படி வரும், வருமா? வருமா? நோ வே ஹவ் இட் வில் கம். இதை புரிஞ்சுக்கிட்டீங்கனாவே லைட் பாடி ஆகிடுவீங்க, ஃப்ரீ ஆயிரும், மென்டாலிட்டி ஃப்ரீ ஆகிடும். இன்னொன்று தெரிஞ்சுக்கோங்க, இது எல்லாம் புரிந்ததற்கு அப்புறமும் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, எல்லாம் பொய்ன்னு தெரிஞ்சிருச்சு, ஒன்றும் இல்லைன்னு தெரிஞ்சிருச்சு, எதுவும் நிரந்தரம் இல்லைன்னு தெரிஞ்சிருச்சு. இப்போ என்ன ஆகிடும் அப்படின்னா, வாழ்க்கை மேலே இருக்கிற இன்ட்ரெஸ்ட்டு குறையும். குறையுமா, அதிகமாகுமா? எல்லாம் பொய்ன்னு தெரிஞ்சிருச்சு, இதனால் ஒரு பலனும் இல்லைன்னு தெரிஞ்சிருச்சு, ஒன்றும் பண்ண முடியாதுன்றது தெரிஞ்சிருச்சு. அப்போது வாழ்க்கை மேலே இன்ட்ரெஸ்ட் குறையும். இருந்தாலும் இந்த ஞானம் கிடைத்ததற்கு அப்புறமும் உங்கள் டைம் முக்தி மோட்சத்துக்கு போகிற வரைக்கும் இங்கே வாழ்ந்து தான் ஆகணும், உங்களுக்கு வேறு வழி இல்லை. திருவள்ளுவர் இதை தெளிவாக சொல்கின்றார். உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் பல கற்றும் கல்லார் அறிவிலாதாருங்கிறார். என்ன சொல்கிறாரு? உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் பல கற்றும் கல்லார் அறிவிலாதார். அப்படின்னா என்னன்னா, நீ எவ்வளோ பெரிய ஞானம் பெற்றவனாக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய ஞான புரிதல் உனக்கு இருந்தாலும் சரி, இந்த உலகத்தில் வாழும்போது சில விஷயங்களை நீ அச்சீவ் பண்ணணும், ஜெயிக்கணும் அப்படின்னா உலகத்துக்கு தகுந்தாற் போல நீ உன்னை மாற்றிக்கொள்ள வேண்டும். சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட்டை சொல்கிறார் அவர். மாற்றிக்கொண்டு அந்த உலகத்துக்கு தகுந்தாற் போல நீ வாழலை அப்படின்னா நீ ஒரு அறிவில்லாத முட்டாளுங்கிறார். புரியுதா நான் சொல்கிறது? உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் பல கற்றும் கல்லார் அறிவில்லாதார் அப்படின்னா என்னென்னா, ஞானமே உங்களுக்கு இருந்தாலும் கூட இப்போ நீ இந்த காலத்தில் இப்போ பாருங்கள், 21st century ஆல்மோஸ்ட் இப்போ நம்ம போய்கிட்டு இருக்கு. இப்போ இந்த செஞ்சுரியில் இருந்துக்கிட்டு இன்னும் நான் நடந்தே தான் எல்லா ஊருக்கு போவேன்னு சொல்லி பழைய காலத்துப்படியே வாழ முடியுமா உங்களால்? நான் ஃபோன் பேசாமல் நான் இன்னும் லெட்டர் தான் போடுவேன்னு போட முடியுமா? அப்போ இந்த உலகம் என்ன வேகத்தில் போதோ, இந்த உலகத்துக்கு என்ன மாயையில் மக்கள் சிக்கி தவிக்கிறாங்களோ அந்த ரூட்லேயே போய் பேசி புரிய வச்சு நீங்களும் எஸ்கேப் ஆயிடணும், உங்களை சார்ந்தவங்களும் எஸ்கேப் பண்ணி விட்டுறோம். இதுதான் உலகத்திற்கு தகுந்தாறு போல வாழுதல், சர்வைவல் ஆஃப் தி ஃபிட்டஸ்ட். நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இந்த புரிதல், இந்த தெளிவு, இந்த விளக்கெல்லாம் கிடச்சோடனே நான் இப்படித்தான் வாழுவேன் அப்படிலாம் வாழ முடியாது. ஏன் அப்படின்னா, நீங்களே ஒரு
ஒன்றுமே இல்லாதது மைண்டு. அந்த மைண்டில் நீங்களே ஒரு பாக்ஸ் கிரியேட் பண்ணி அதை வீட்டை கட்டி இந்த வீட்டுக்கு ஒரு டோரை போட்டு அதுக்கு ஒரு லாக்கை போட்டு இப்போ உள்ளே போய் நீங்களே உட்காந்துட்டு அப்புறம் வெளியே வர முடியாமல் லாக் ஆகிக்கிறீங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்களுக்கு பொருள் வேண்டுமா? அருள் கிடைத்தாலும் பொருள் வேண்டும் என்று நீங்கள் ஓடும்போது நீங்கள் என்ன பண்ணால், இந்த உலகத்துக்கு தகுந்தாற் போல் சில பல வேலைகளை நீங்கள் செய்து தான் ஆக வேண்டும், இல்லை என்றால் பொருள் சேராது. புரியுதா புரியலையா? ஒரு சில பேர் என்ன பண்ணிக்கிறீங்க அப்படின்னா, இந்த இருக்கிறதுலே பெரிய காம்ப்ளிகேட்டட் பர்சன் யார் இருப்பாங்கன்னா, இந்த ஆன்மீகத்தில் இருக்கிறவங்க தான் இருப்பாங்க. நல்லா நோட் பண்ணிங்கன்னா தெரியும், ஓவர் அறிவாக பிஹேவ் பண்ணுறது. உச்சகட்ட அறிவு ஒருத்தனுக்கு இருக்குன்றதை எப்படி கண்டுபிடிக்கலான்னா, அவன் பேச்சிலெல்லாம் கண்டுபிடிக்கவே முடியாது. தெளிஞ்சவனுக்கு நல்லா தெரியும் இவன் நல்ல நிலையில் இருக்கானா கெட்ட நிலையில் இருக்கானான்னு. எப்படி கண்டுபிடிப்பாங்க அப்படின்னா, அவனோட சைலன்ஸில் தான் கண்டுபிடிப்பாங்க. எப்படி பிஹேவ் பண்ணுறான், எப்படி பேசுகிறான், எவ்வளோ அமைதியாக இருக்கான், இதை வச்சு தான் ஒருத்தனுடைய பக்குவம் தெரியும். இதனால தான் நிறைகுடம் தழும்பாதுன்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த ஆன்மீகத்தில் இருக்கிறவங்களாம் என்ன நிலைக்கு இப்போ நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்னா, எல்லாரையும் சொல்லலை, ஒரு சில நபர்களை சொல்கிறேன். எப்படி வந்துட்டீங்கன்னா, ஆன்மீகத்தில் வந்துட்டேன், நான் கோவிலுக்கே போக மாட்டேன். ஏன் போக மாட்டீங்க? போங்க. ஆன்மீகம் என்பது உள்ளுக்குள்ளே இப்போ இறைவன் இருக்காரு, பார்த்துட்டீங்க, உள்ளுக்குள்ளே தான் எல்லாம் இருக்காருன்றது தெரிஞ்சிருச்சு. இப்போ கோவிலுக்கு போனால் என்ன தீட்டா உங்களுக்கு, இல்லை கோவிலுக்கு போனால் ஏதாவது பிரச்சனை வந்துடுமா? ஏன் கோயிலுக்கு போனோம்? கோயிலுக்கு போயாகணும்னு சொல்ல, கோயிலுக்கு கூப்பிட்றாங்களா போங்க, சர்ச்சுக்கு கூப்பிட்றாங்களா போங்க, மசூதி கூப்பிட்றாங்களா போங்க, எங்கே கூப்பிட்டாலும் போங்க. உண்மை என்னன்றது தெரிஞ்சிருச்சு. ஆனால் இன்னும் எங்கே வாழ்ந்துட்டுருக்கோம்? பூமியில் வாழ்ந்துட்டுருக்கோம். சில விஷயங்களை சாதிப்பதற்காக, சில விஷயங்களை நம்ம அச்சீவ் பண்ணுறதுக்காக, சில விஷயங்களை நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணணும்னா, இதெல்லாம் தெரிஞ்சால் கூட ஒன்றுமே தெரியாத மாதிரி முட்டாள் மாதிரியே கொஞ்ச நாள் வாழணும். நடிக்கணும், வேறு வழி இல்லை நமக்கு. எத்தனை பேருக்கு புரியுது இப்போ நான் சொன்ன மேட்டர்? ரொம்ப டீப்பு. இது புரிஞ்சுதுன்னா தப்பிச்சிருவீங்க வாழ்க்கையில். எத்தனை பேருக்கு புரியுது? ரொம்ப கவனமாக அதை கவனிக்கணும். ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான மேட்ரு இது. எவ்வளோ பெரிய தெளிவு வந்தாலும், எவ்வளோ பெரிய ஞானம் வந்தாலும், நீங்கள் நான் தெரியாமல் தான் கேட்குறேன், வள்ளலாருக்கு மேலே பெரியாளா நீங்கள்? வள்ளலார் எவ்வளோ பெரிய மனுஷங்க? அண்ட சராசரத்தையும் ஆட்டி படைக்கக்கூடிய ஆற்றல் பெற்றவருங்க. படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல், ஐந்தொழில் புரியக்கூடிய ஆற்றல் கிடச்சிருச்சு. அண்டம் விட்டு அண்டம்லாம் போயிட்டு வர்றாரு. அவர் கொடுமை பாருங்கள், போகும்போது எழுதி வச்சுட்டு போகிறார், கடை விரித்தேன் கொள்வார் இல்லை கட்டி கொண்டு கிளம்பி விட்டேன்னு எழுதுறாரு. ஐ லவ் வள்ளலார், ஐ லவ் த வே ஆஃப் வள்ளலார், பட் த ப்ராப்ளம் வித் த வள்ளலார் இஸ் ஹீ டசன்ட் நோ வாட் இஸ் கால்டு மார்க்கெட்டிங். எப்படி மார்க்கெட்டிங் தெரியாத மனுஷன்றதுனால அழுது கதறி ஃபீல் பண்ணிட்டு போயிட்டாரு. என்னென்னமோ சொல்லி பார்த்தேன், அந்த சொல்லி கொடுக்குற இந்த திருச்சிற்றம்பல கல்வி, இந்த ஞானத்தை சொல்லி கொடுக்குறக்கு நான் கூப்பிட்டேன், ஒருத்தருமே வரலன்னு ஃபீல் பண்ணிட்டு போயிட்டார். பாருங்க, அவ்வளோ பெரிய வள்ளலா இருக்கே, இந்த உலகத்தோடு எப்படி ஒட்டி வாழ்றதுன்றது தெரில. வள்ளலார் பண்ண தப்ப நீங்களும் பண்ண போறீங்களா? வள்ளலார் அருள் மட்டும் இருந்தால் போதும் என்று சொல்கின்றார். நான் அப்படி சொல்லல, அருளும் வேண்டும் பொருளும் வேண்டும். 16 செல்வங்கள் சொல்றாங்கல்ல, அதுல பணத்தை மட்டும் ஏன் நீங்க சாத்தானாவே பாக்குறீங்க? பணம் என்பது சாத்தான் அல்ல. பணத்தை எந்த தேவைக்கு பயன்படுத்துறீங்களோ அதுதான் சாத்தான். பணத்தினுடைய நோக்கு அது எப்படி? ஒரு சில பேருக்கு பணம் மகாலட்சுமின்றீங்க, ஒரு சில பேருக்கு பணம் சைத்தான்றீங்க. என்னால புரியலையே எனக்கு, இது எப்படி? இப்ப நீங்க சொல்லுங்க, பணம் சைத்தானா பணம் மகாலட்சுமியா? எஸ். என்ன தேவைக்கு பயன்படுத்துகிறோம், எந்த சுச்சுவேஷனுக்கு பயன்படுத்துகிறோம், யாருக்கு பயன்படுத்துகிறோம், இதை பொறுத்து மட்டும்தான் பணம் என்பது மகாலட்சுமியாக செயல்படுகின்றதா சாத்தானாக செயல்படுகின்றதான்றத சொல்ல முடியுமே தவிர, தேர் இஸ் நோ அதர் வே டு கால்குலேட் த பவர் அண்ட் த பேக்ரவுண்ட் திங் ஆஃப் தி மணி. தேர் இஸ் நோ அதர் வே. பணம் அப்படின்னாவே தப்புன்ற ஒரு ஒரு ராங் கால்குலேஷனில், ஒரு ராங் அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருக்கீங்க, அப்படி இருக்காதிங்க. இன்றைக்கி பணம் இருந்தால் தான் எதையும் செய்ய முடியும். ஒன்றும் இல்லை, இப்போ இங்கே பாத்ரூமெல்லாம் லாக் பண்ணிடுறேன், வேறு ஆப்ஷனே இல்லை, பெட்ரோல் பங்க்லேயும் உங்களை பாத்ரூம் விட மாட்டாங்க, எங்கே போவீங்க நீங்கள்? பே அண்ட் யூஸ் த டாய்லெட். வார்த்தையை கவனிக்கணும், பே அண்ட் யூஸ் த டாய்லெட். ஒரு வெள்ளி, ரெண்டு வெள்ளி, இல்லை மூணு வெள்ளி, நாலு வெள்ளி, அந்த அஞ்சு வெள்ளிக்குள்ளே தான் இருக்கும். பணம் கொடுத்தா தான் டாய்லெட்டுக்குள்ளேயே உங்களை அலோவ் பண்ணுறான். எஸ் ஆர்னோ? இப்போ பணம் சைத்தானா, இல்லை பணம் மகாலட்சுமியா, இல்லை பணம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேறு லெவலில் ஹெல்ப் பண்ணக்கூடிய ஹெல்ப்பரா ஃப்ரெண்டா? நீங்கள் சொல்லுங்கள், இப்போ பணம் இல்லாமல் என்ன பண்ணுவீங்க நீங்கள்? என்னங்க பண்ணுவீங்க? என்ன பண்ண முடியும் பணம் இல்லாமல்? என்ன பண்ண முடியும்? ஒன்றுமே பண்ண முடியாது. இந்த மொத்த உலகமே இப்போது
மானிட்டரி பெனிஃபிட்டை நோக்கி ஓடிட்டு இருக்கு. உங்கள் பணம் வேணான்னு நான் சொல்ல, அறிவை பயன்படுத்தி பணம் சம்பாதிங்க, ஆனால் பணம் சம்பாதிக்கும் போது அதை அருளாக கன்வெர்ட் பண்ணிருங்கன்ற. பரம்பொருளின் கருணையினால உங்களுடைய இடைவிடாத அன்னதானத்திற்கு நீங்கள் அனுப்பப்பட்ட பணத்தின் மூலியமாக பல லட்சம் உயிர்களுக்கு இதனால் வரைக்கும் வந்து சாப்பாடு கொடுத்துருக்கோம். ஸோ கொரோனாலேருந்து ஆரம்பித்து ஒரு நாள் கூட விடாமல் பல உயிர்களுக்கு வஸ்திர தானங்களாக இருக்கட்டும், படிக்க முடியாதவங்களுக்கு கல்வித்தொகை கட்ட முடிய விஷயங்களாக இருக்கட்டும், இல்லை ஸ்போர்ட்ஸ் ரீதியாக விளையாடக்கூடிய நல்ல மாணவர்களை அனுப்பி வைக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும், அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக மந்த்லி பேசிஸில் ஏழை குழந்தைகளுக்கு குரோசரிஸ் கொடுக்கறதாக இருக்கட்டும், இல்லை அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேம் அவங்க விருப்பப்படுறவங்களுக்கு வீட்டு துணிமணிகள், வீட்டுக்கு தேவைப்படக்கூடிய மற்ற பொருட்கள் வாங்கி கொடுக்கறதாக இருக்கட்டும், எல்லா உதவிகளும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட உதவினால தான் போயிட்டுருக்கு. சாது சிதம்பர சுவாமிகள் வளநாட்டார் வந்து ஒரு வார்த்தை சொல்லுவார், பசித்தோர் முகம்பார் பரம்பொருள் அருள் கிட்டும் அப்படின்னு வந்து சொல்லுவார். வள்ளல் பெருமானும் ஜீவகாருண்யம் உள்ள சம்சாரிகளுக்கு எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட லாபம் தடைபடாது, தொழில் பிரச்சனைகள் வந்து நிவர்த்தியாகும், அதை தொடர்ந்து வந்து வாழ்க்கையில் குடும்ப பிரச்சனைகள் விலகும், அதுபோக குழந்தை சம்பந்தமான பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் வந்து இந்த அன்னதானத்திற்காக நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு ரூபாயும் அது வந்து உங்களுக்கு நிச்சயமாக புண்ணியமாக வந்து சேரும், புண்ணியத்தை கடந்த நிலையில் முக்தி பாதைக்கும் அது நிச்சயமாக உங்களை வழிநடத்தும். அதனால் விருப்பப்படுறவங்க நம்மளுடைய பரம்பொருள் அறக்கட்டளையினுடைய சேரிட்டி ஆக்டிவிட்டீஸ்க்கு தங்களுடைய விருப்பப்படக்கூடிய நன்கொடையை கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய அக்கௌண்ட் நம்பருக்கு செலுத்தலாம். இதற்குண்டான அந்த அருளை சித்தர்கள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் வழங்க வேண்டுகிறேன். குருவின் பரிபூர்ண அருளாசிகள். குருகடாட்சம்.